ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தர்மியான நேரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லோரும் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லா நாளும் மகிழ்ந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் துன்பம் இல்லை, துயரம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. துன்பம் இருக்கும், துயரம் இருக்கும், கவலைகள் இருக்கும், ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் மகிழ்ந்து ஆண்டவருக்குள் களி கூறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக உங்களையும் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியின் வழியாக ஜெபிக்கிறோம். தந்தை முன்னுரையிலே மிக அழகாக சொன்னது போல, நாட்டினுடைய ஒரு சிறப்பான நாள் இந்த நாள். நாட்டை பற்றி நான் இன்னைக்கு பேச போகிறதில்லை என்னுடைய பிரசங்கத்தில், ஏன்னா நாட்டை பற்றி சிந்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறதுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்கு அதுக்கான ஒரு வழியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஆத்மா என்பது ஒரு சமூகத்தினுடைய மையமாக இருக்கிறது. ஒரு ஆன்மீகம் என்பது ஒரு மனுஷனுக்கு எப்படி உடல் வெளியில் இருக்குது, ஆன்மா வந்து மையமாக இருக்குதோ, அதே போல் ஒரு சமூகத்திற்கு ஆன்மீகம் என்பது மையம். இந்த மையமாக இருக்கிற ஆன்மீகம் சிதைவுறுகிற போது இந்த சமூகம் சிதைவுட்டு காணப்படுகிறது. அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே ஆன்மீகத்தில் திளைத்த ஒரு நாடு இந்திய நாடு அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டிருந்தாலும், அந்த ஆன்மீகத்தினுடைய தன்மையை நம்ம அலசி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு ஆன்மீகமும் சொல்லுகிற செய்தி தன்னலம் துறந்து பிறர் நலம் பேணி வாழ்வது தான். ஆனால் ஒவ்வொரு மதமும் அதனுடைய அர்த்தத்தை இழந்த நிலையை நம்ம பார்க்குறோம். அதை வழிநடத்தக்கூடியவர்கள் அப்படியாக இருக்கிற ஒரு வேதனையை பார்க்கிறோம். தீமையை விதைத்து, எப்படியாவது தீமையை விதைத்து நம்ம இந்த இடத்துல நம்ம கொடியை ஊனணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையை பார்க்கிற போது, ஆன்மீகம் தோற்ற நிலை, ஆன்மீகம் எந்த இடத்துல தோற்று போகிறதோ அந்த சமூகம் என்ன செய்கிறதுன்னா பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகிறது. மனிதம் சிதைவுறுகிறது, மனிதம் அந்த இடத்துல வேதனைப்படுகிறது. அதைத்தான் நம்ம இந்த நாட்களில் எல்லா தேசத்திலையும் அதை நம்ம பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளில் நம்ம தேசத்திற்காக நம்ம சிறப்பாக ஜெபிக்கணும். ஆண்டவர் வந்து நிறைவை கொடுக்க முடியும் அவரால். இதோ நம்ம எல்லாருடைய குரலும் அழுது கொண்டிருந்தது, இப்படி அடிமை தனத்தில் நம்ம கிடக்கிறோமே அப்படின்னு. ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டவர் விடுதலை கொடுத்ததை போல, இன்றைக்கும் நம்முடைய உள்ளத்திலே கண்ணீரும் கவலைகளும் செந்நீராய் சிந்தி கொண்டிருக்கிற இரத்தம் சிந்துகிற அனுபவங்களும் பெருகி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவையையும் நாம் யாரிடத்தில் ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து இந்த திருப்பலியில் கடவுள் ஒரு மிகப்பெரிய விடுதலையை இதோ இந்த சமூகம், நம்முடைய தேசமோ மற்ற நாடுகள், எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாம் காண வேண்டுமாக இந்த நாளில் நாம் ஜெபிக்கிறோம். ஒரு மனுஷன் என்ன பண்ணா, அவனுக்கு வீட்டில் கவலை. அதான் இப்போ சாமியார் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாருன்னு நிறைய பேர் பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் அவர் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருந்தாருங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சில பேர் அப்படியே சலனப்பட்டு கடந்திருப்பாங்க. சின்ன பிள்ளையெல்லாம் உடனே ஏதோ அவர் பிரசங்கம் வைக்க ஆரம்பிச்சிட்டாருப்பா, நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வழக்கமாக நடக்கிறது தான். இந்த நான் பூசையிலலாம் பார்ப்பேன், பார்த்தோன்னே அப்படி அந்த பிரசங்கம் முடித்தோடனே வாழ்வுதரும் கிறிஸ்துவி நச்செய்தின்னு சொன்னது போதும், சொல்லி முடித்ததுக்கு முன்னாடியே எல்லோரும் உட்காந்துருவான், ஆமேன் அப்படின்னு உட்காந்துருவாங்க. ஏன்னா இடம் போயிடுமா, அடுத்தவன் பக்கத்தில் உட்காந்துருவானா, அதனால் நம்ம முதல்ல நல்லா சப்ரகால் போட்டு நல்லா கீழே உட்காந்துக்கிறதுக்கு இடம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அப்புறம் பிரசங்கம் ஆரம்பித்தோடனே நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும், ஷாப்பிங் போயிடும், கறி வாங்க போயிடும், இப்படியெல்லாம் போயிடும். அவர் சாமியார் பேசாட்டி யார் பெற்ற பிள்ளையோன்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பார். எல்லாம் முடித்த உடனேயும் அப்புறம் வானம் பூமி பாடும்போது உற்சாகம் வந்துடும், ஏன்னா பூசை முடிய போதில்ல. இன்றைக்கி மறைவுரை அப்படிங்கிறது வந்து ஒரு மனசளவில் ஏற்றுக்கொள்ள முடியாத, எதை ஏற்க மனமில்லாத நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால் நீங்கள் அப்படி போயிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் அதனால தான் எப்போதுமே செக் பண்ணி பார்ப்பேன். எங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிற ஆட்கள்கிட்ட நான் சொல்லுவேன், ஆண்டவரோடு இருக்கிறவங்கலாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் விளாடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் ப்ரைஸ் விளாடுன்னு அதுக்கும் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்போ நமக்கு ஆடியன்ஸ் அங்கிட்டு இருப்பாங்க, இங்கிட்ட இருப்பாங்க, அப்புறம் தான் அவங்க தலையில் கொட்டிப்பாங்க, அடாடா இந்த படுபாவிப்பா ஏமாற்றிப்பிட்டானே நம்மளை அப்படின்னு. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அந்த நாட்களில் யார்ட்டையும் சொல்ல முடியல. அதுதான் இப்போ பெரிய விஷயம். ஏன்னா ரெண்டே ரெண்டு கேமரா வச்சுக்கிட்டு நாங்கள் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். கேமராமேன் தான் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு.
பாவம் அவங்கள ஏமாற்றப்படாது பார்த்தீங்களா. அவனை ஏமாத்தினோம்னா கேமராக்காரங்க நம்மளை கொடூரமாக காட்டிடுவாங்க. அப்புறம் மூஞ்சை வந்து வேறு விதமாக அப்படியே காட்டிட்டு டெக்னிக்கல் மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவான். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கேமரா பீப்புளெல்லாம் பகச்சிக்கக்கூடாது. என் அன்பு பிள்ளைகளை ஒருத்தர் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், குட்டி பிள்ளைகளாக இருப்பீங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணான்னா நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் வாழ்க்கையில். அப்போ என்ன பண்ணால், வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் என்ன செஞ்சான், பணத்தெல்லாம் திரட்டி மூட்டையாக கட்டிக்கிட்டு அப்படியே போனான், ஒரு காட்டுக்குள்ளே போனான். அங்கே ஒரு துறவி இருக்கிறாருன்னு அவனுக்கு தெரியும். அந்த துறவிக்கிட்ட போய் கேட்கலாம், ஒரு வழிமுறை கேட்கலாம், நிம்மதியாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு. அப்போ அவன் போய் பார்த்தான், துறவி உட்கார்ந்துருந்தார், அவர் கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தார். உடனே இவன் போய் கூப்பிட்டான், ஐயா துறவி யாரே அப்படின்னா. அவர் மெதுவாக கண்ணை தந்து என்ன பண்ணார், என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லைங்க, நான் நிம்மதியை தேடி தான் நான் எல்லாத்தையும் விற்று போட்டு நான் அப்படியே நாடோடி மாதிரி வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணார், அப்படியா அப்படின்னு அந்த மூட்டையை கீழே வை அப்படின்னாரு. மூட்டையை வச்சான் பாருங்க, துறவி உடனே மூட்டையை தூக்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். அவன் கேட்டான், இது துறவி கேட்டார், இந்த மூட்டையில் என்னப்பா இருக்குன்னு, நான் வச்சுருந்த பணம் சொத்து அதெல்லாம் நகையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாத்திரத்தில் துறவி என்ன பண்ணிட்டார், மூட்டையை பிடுங்கிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டார். இவன் விரட்டிட்டு ஓடுறான், ஐயோ நம்ம நல்ல துறவின்னு வந்தால் இவன் கெட்ட துறவியாக இருப்பான் போல இருக்க, பேராசை துறவி நம்மளை நம்ம பொருளை தூக்கிக்கிட்டு ஓடுறானேன்ட்டு, அதில் தானே இருக்குது நகை நட்டு எல்லாமே, அதில் தானே இருக்குது பணம் இல்லாமேன்ட்டு இவனும் விரட்டி அடிச்சு அவர் ஒரு காட்டையே ஒரு சுற்று சுற்றிட்டு மூச்சு இறங்கி வந்து உட்காந்துட்டார். இவனும் கீழே உளுந்து எந்திரிச்சு வந்து விழுந்தான். ஐயா என்னையா அப்படி பண்ணிவிட்டீங்க, தூக்கிக்கிட்டு இப்படி ஓடிட்டீங்களே, இந்த அவன் போட்டலாம் அப்படின்னார். உன்னுடைய புதையல் இந்த அந்த என்னது இந்த பண முடிப்பு இந்த வச்சுக்கோ அப்படின்னா, நீ கூட்டிகிட்டு வந்த அந்த இது தான் வச்சுக்கோ அப்படின்னா. அவன் வாங்கின உடனேயும் நான் எடுத்துகிட்டு ஓடினப்போ உன் மனசு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டார். ஐயோ ஒரு திருட்டு பயல்கிட்ட வந்துட்டேன் போல இருக்கேன்னு மனசு பதபதிச்சு போச்சுங்க, அதை நினச்சா விரட்டினேன் உங்களை. சரி இப்போ எப்படி இருக்கும் மனசு, சந்தோஷமாக இருக்குங்க, திருப்பி வந்துருச்சுங்க, என்னுடைய பொருள் எல்லாமே என் கைக்கே வந்துருச்சு அப்படின்னு. இந்த பொருள் உனக்கிட்ட தானே இருந்துச்சு முன்னாடி, ஆமாங்க, அப்பையும் அந்த நிம்மதி இல்லை, அப்பையும் அந்த மகிழ்ச்சி இல்லை அப்படின்னாரான். அப்போ தான் அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய புதையலை நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் சில அதிசயமான விஷயங்களை நம்ம கையில் வச்சுக்கிட்டே நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கடா அந்த சாமியார் சுற்றி வலிச்சு இந்த கதையை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா. அன்னை மரியாளுக்காக தான் இந்த கதையை நான் சொல்கிறேன். தாய் திருவையில் கடவுள் கொடுத்த பொக்கிஷம் இந்த அம்மா, நம்முடைய தாய் மரியாள். இந்த தாய் மரியாளை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், நிறையா பேர் நிம்மதி இல்லை, திருச்சபையில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இந்த மனுஷன் நிம்மதி இல்லாமல் உலகத்தை ஓடிட்டு வந்தது போல் நம்ம நிறைய பேர் கடவுளை தேடி தேடி ஓடுறோம். கடவுள் அப்படி வெளிப்படுவார் இப்படி வெளிப்படுவார்னு. என் தெய்வ பிள்ளைகளே, கடவுள் வெளிப்பட்ட ஒரு அருமையான அடையாளம் நம் அன்னை மரியாள். இந்த பொக்கிஷத்தை நீ கையில் வச்சுருக்கிறீங்கனாலே போதும், உன் மனசுக்குள்ள நிறைவு மகிழ்ச்சி வரும். உண்மையாக வச்சுருந்தா, சும்மா பொய்யாக வச்சுருக்கிறது இல்லை. அன்னை மரியாள நம்முடைய தாய் திருவவை நமக்கு தாயாக கொடுத்துருக்குறாங்க. இந்த தாயாக கொடுத்த அந்த திருவவையினுடைய அந்த அடிப்படை சுவட்டை நம்ம பின்பற்றி நம்ம என்ன செய்யணும், அந்த தாய் வழியாக நம்ம பெரிய அதிசயத்தை கண்டுபிடிக்கலாம். கடவுள் எப்படியெல்லாம் இன்றைக்கி அதான் நச்செய்தியில் அன்னை மரியாள் வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஏற்கனவே நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், கடவுளை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, அன்னை மரியாளை அவதூறுபடுத்துகிறாங்க. பாருங்கள், இன்றைக்கி நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியினுடைய பக்கத்தை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் பைபிளில் இருக்கிறதா நம்மளும் சொல்கிறோம். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரத்திலேருந்து வாசிக்கப்பட்ட அந்த இறைவசனத்தினுடைய கடைசி 54வது இறைவசனம் பாருங்கள். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். கடவுளே மூதாதையர்களையும் ஆபிரகாம் வழி வந்த அத்தனை பேரையும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டிருக்கிறார் அப்படின்னா, நாம் பாவியிலும் பாவி பெரும்பாவியாக நிற்கிற நாம் நம்முடைய மூதாதையர்களை கடவுள் வழியில் வந்திருக்கிற பெரியவர்களை கடவுள் தன் திட்டத்திற்கு பயன்படுத்தின அதிசயமான பொக்கிஷங்களாக இருக்கக்கூடிய அடையாளங்களை நாம் எப்படி இரக்கத்தோடு கையாளணும், அவங்களை எவ்வளோ மரியாதையோடு நம்ம பார்க்கணும். இதை இந்த மாதிரி இந்த வேத வசனம் புரியாதவர்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளை மகிமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு அதே கடவுளை அவசங்கப்படுத்துகிறாங்க. தேவ பிள்ளைகளே,
இப்போ நான் ஒரு டைரக்டருங்க, அறுங்குடை இல்லத்தில் நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு சட்டம் போடுறேன், அதை ஒரு நபரை நியமிக்கிறேன், ஒரு நபரை அந்த இடத்துல நியமித்து இவர் தான் எனக்கு நான் இல்லாத நேரத்தில் இந்த அறுங்குடையை பார்த்துப்பார் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ஊருக்கு போகிறேன். அப்படின்னா இவர் என்ன செய்யணும், எல்லாரும் அவரை மதிக்கணும், ஃபாதர் விட்டுட்டு போயிருக்காருன்னு. அப்போ அவரை மதிக்கலை அப்படின்னா அவன் யாரை மதிக்கலை, என்னையும் மதிக்கலை. இன்றைக்கி அன்னை மரியாளுங்கிற அடையாளத்தை யார் கொடுத்தாங்க? நம்மளாக எடுத்துக்கிட்டோம், இல்லை மாதாவை எந்திரிச்சு வந்து நின்றுக்கிட்டாங்களா? கடவுள் கொடுத்த அடையாளமாக இருக்கிற தாய் மரியாள். அதனால தான் தாய் திருவை இந்த பாயிண்டில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் தொய்வும் இல்லாமல் இந்த நம்பிக்கையில் அது நிறைவாக இருக்கிறது. தாய் மரியாள் கடவுளுடைய அந்த சிறப்பு படைப்பு அப்படிங்கிற உணர்வில், அந்த அறிவில் அதை வெளிப்படுத்துகிற எல்லா விதத்திலையும் டாக்மான்னு சொல்லுவோம். டாக்மா, டாக்மானா என்னன்னாக்க, திரு அவை வந்து சில நம்பிக்கையை அறிக்கையை வெளியிட்டு இருக்குது. பைபிளில் நீங்கள் பார்க்க முடியாது அந்த விஷயங்கள், அதுக்கு பேர் தான் டாக்மா, நம்பிக்கை வெளிப்பாடு. அது திரு அவை வந்து எதையெல்லாம் விசுவசிச்சோ அதை தான் வெளிப்படுத்தியிருக்கு. இதை நம்ம எல்லோரும் விசுவசிக்கணும், இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த டாக்மாஸ் இதில் வரக்கூடிய முக்கியமான அன்னை மரியாளை குறித்த அந்த நம்பிக்கை, இந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னாக்க, அன்னை மரியாள் வந்து இறைவனின் தாய் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. இரண்டாவது கோட்பாடு, அவர் என்றும் கன்னியாக இருக்கிறார் அப்படிங்கிற கோட்பாடு. மூணாவது கோட்பாடு, அவர் வந்து அமல உட்பவியாக உதித்தாங்க, பாவம் இல்லாமல் பிறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. மூணாவது கோட்பாடு விண்ணேற்பு, இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுற விஷயம் டிவைன் மதர்ஹுட், பெர்பச்சுவல் வெர்ஜினிட்டி, இமாகுலேட் கன்செப்ஷன் அண்ட் அசம்ஷன். இந்த நாலு விஷயத்தையும் மாதாவிடத்திலிருந்து நம்ம பார்க்குற போது ஒரு தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்குறோம். இதை நம்ம கடைசியில் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த நாலு மாதாவை பற்றி திரு அவை சொல்லியிருக்கிற நாலு காரியத்துக்கும் ஒரு அருமையான தொடர்பு, இன்டர்னல் ஆர்டர் இருக்குது, அதை நம்ம பின்னாடி பார்க்குறோம். இந்த விண்ணேற்பை குறித்து நம்ம இன்றைக்கி பேசுகிறோம். இந்த விண்ணேற்பு, மாதா வந்து விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க, அவங்களாம் ஏறி போகலை, இயேசு சுவாமி வந்து ஏறி போனார். அதை தான் நம்ம வந்து அந்த டிஸ்டிங்ஷன் கொடுக்குறோம், அசென்ஷன் அண்ட் அசம்ஷன். ஆங்கில வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொல்லப்படுகிறது, அசென்ஷன் அண்ட் அசம்ஷன். ஆண்டவர் வந்து அசன்டட் இன் டு ஹெவன், அவராக ஏறி போயிட்டார். ஆனால் அம்மாவை சொல்லும்போது அவங்களாம் ஏறி போனாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்கள ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எப்படி எடுத்துக்கொண்டார்? உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு மறை உண்மையை நம்ம விசுவாசிக்கிறோம். பாருங்கள், இந்த கத்தோலிக்க திருச்சபை, கிழக்கு மரபு வழி திருச்சபையெல்லாம் இதை நம்புது. 1950 ஆண்டில் தான் 12 பயஸ் மரியா வந்து, அன்னை மரியா வந்து விண்ணேற்பு அடைந்ததை கிறிஸ்தவ விசுவாச உண்மையாக அதிகாரபூர்வமாக அவர் என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். எப்போ பாருங்கள், 1950. இன்னொரு குறிப்பு நமக்கு காண கிடக்கிறது என்ன அப்படின்னா, தமாஸ்கஸ் ஆஃப் ஜான் ஆஃப் தமாஸ்கஸ், அதாவது தமாஸ்கஸ் புனித யோவான் அப்படிங்கிறவர் அவருடைய எழுத்து குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார்னா, மரபு என்ன சொல்லுதுன்னா, மரியா உடலோடு ஆன்மாவோட விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக மரபு, திருச்சபை மரபு கூறுகிறது. இதன் அடிப்படையில் இவர் என்ன எழுதியிருக்கிறாரு, மனித அவதாரம் எடுத்த இறைவன் தம் தாய் இவ்வுலகை விட்டு பிரிந்தபோது அவரது உடலையும் அழியாமல் காத்து கொண்டார், அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்று பெருமைப்படுத்த இறைவன் திருவுளம் கொண்டார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார். இது எப்போ எழுதினாருங்க, நேற்று எழுதலைங்க, போன மாதம் எழுதலை இவர். இவர் எழுதி வச்சிருக்கிற ஆண்டு எத்தனைங்களா, 676 ஆண்டு, அதாவது 7வது நூற்றாண்டில். இயேசு இருந்து அந்த முதல் நூற்றாண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து 7வது நூற்றாண்டிலேயே இப்பேற்பட்ட ஒரு செய்தியை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடியே அது வந்து ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு எல்லாத்துக்கிட்டேயும், திருத்தூதர்களிடமிருந்து எல்லாத்துக்கிட்டேயும். அன்னை மரியாளுடைய அந்த விண்ணக பிறப்புக்கான அந்த அடையாளம், விண்ணேற்புக்கான அடையாளம் இப்படியாக இருந்தது. அது அவங்க உறுதிப்பட எழுத ஆரம்பித்தது பின்னாடி, அது 7வது நூற்றாண்டில். இப்போ இன்றைக்கி நீங்களும் நான் 8வது நூற்றாண்டில் இருக்கிறோம், தெரியுங்களா உங்களுக்கு, 21வது நூற்றாண்டில் இருக்கிறோம். இந்த அதிசயமான விஷயம் ஒரு நம்பிக்கை கோட்பாடாக திருச்சபையில் 8வது ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது, 20வது நூற்றாண்டில் தாங்க. 1950 தான் 12 பயஸ் என்ன செய்கிறாரு, இதை பிரகடனப்படுத்துகிறார் விசுவாச கோட்பாடாக. பாருங்கள், 6வது நூற்றாண்டில் இருந்த நம்பிக்கை தொடர்ச்சியாக இருக்குது பாருங்கள், அப்படியே
திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து 12 வயசு வந்து தூங்கிட்டு இருக்கப்போ கனவு கண்டப்பா மாதா வந்து இப்படி சொல்லிடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலை, உடனே அவங்க அப்படி செய்யலை. 6வது நூற்றாண்டு அதுக்கு முன்னாடி செவிவழி செய்தியாக இருந்தது, நம்பிக்கையாக இருந்தது, அது வந்து உறுதிப்பட நமக்கு காண கிடைக்கலனாலும் இந்த ஒரு உதாரணத்தை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ 6வது நூற்றாண்டில் கிடைச்ச இந்த செய்தியினுடைய ஆழம் எத்தனாவது ஆண்டு பாருங்கள், 20வது நூற்றாண்டில் தான் அது விசுவாச கோட்பாடாக அறிக்கை செய்யும். அப்போ திருச்சபை எவ்வளோ ஸ்டடியாக இந்த விஷயத்தில் பயணிச்சிருக்கு பார்த்தீங்களா, திருச்சபை எவ்வளவு அழகாக இந்த விஷயத்தை ஹேஸ்டியாக முடிவெடுக்காமல் அவசரமாக முடிவெடுக்காமல் எவ்வளவு நிதானமாக முடிவெடுத்து நமக்கு கொடுத்துருக்குது. ஆனால் இந்த நிதானம் இல்லாமல் பல பேர் என்ன செய்கிறது, டோன்ட் கேர் அப்படின்னா உன்னை எது காப்பாற்றப் போகிறது, உன்னை வழி நடத்துவது எதுவாக இருக்கிறது என்கிற கேள்வியெல்லாம் நமக்கு இந்த இடத்துல மனசில் வருது. இப்போ மரியாவினுடைய இந்த விண்ணப்பை குறித்து நம்ம சிந்திக்கிற போது பாருங்கள், இதில் நான் சொன்னது போல் இந்த டாக்மா என்ன சொல்லுதுன்னா, மதர் மேரி அம்மா வந்து இமாக்குலேட் மதர் ஆஃப் காட், அம்மள உட்பவியாக இருக்கிறவங்க, கடவுளிடமிருந்து அந்த பாவமில்லாமல் உட்பவித்தவங்க, எவர் வெர்ஜின், எல்லா நேரமும் கன்னியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஆஃப்டர் ஃபினிஷிங் த கோர்ஸ் ஆஃப் ஹர் லைஃப் ஆன் எர்த், அவங்க இந்த உலகத்தில் இந்த பயணத்தை முடித்த உடனே, வாஸ் டேக்கன் அப் இன் பாடி அண்ட் சோல் டு ஹெவன்லி க்ளோரி, இந்த மகிமைக்குள்ள அவங்க உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. எப்படி இந்த உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கிறத நம்ம இப்போ புரிந்து கொள்ள போகிறோம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வாசகம் முதல் வாசகத்தை பார்த்தீங்கன்னாக்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தியை இன்றைக்கி வந்து நம்ம பகல் திருப்பலி நிறைவேற்றிகிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த விசேஷமான நாட்களில் விஜில் மாஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது வந்து முந்தின நாள் ஈவினிங்கே கொண்டாடணும். விழா நாட்கள் எல்லாமே சொலமினிட்டின்னு சொல்கிறது எல்லாமே ஒரு நாளினுடைய முந்தின நாள் ஈவினிங்கே ஆரம்பிச்சிடும், மாலை நேரமே அந்த இரவு நேரம் ஒரு பூசை விஜில் மாஸ்ன்னு வைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் விசேட விதமான அந்த திருவிழா திருப்பலி நடக்கும், அது பகல் திருப்பலி, அதை தான் இப்போ நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த திருப்பலியில் முதல் வாசகம் 1 குறிப்பேடு 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முதல் வாசகத்தினுடைய திருச்சபையினுடைய புரிதலை அவங்க வாசகத்தில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னா, 15வது சும்மா ஒரே ஒரு குறிப்பிடுகிற, பின்பு லேவியர் மோசேயின் கட்டளையாக தந்த ஆண்டவரது வாக்கின்படி கடவுளின் பேழையை அதன் தண்டுகளால் தங்கள் தோள்மேல் சுமந்து வந்தனர். தாவீது லேவியரின் தலைவர்களிடம், தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், தங்கள் உறவின் முறையிலிருந்து தம்புரா சுரமண்டலம் கைத்தாளம் ஆகிய கருவிகளை இசைத்து மகிழ்ச்சி ஒளி எழுப்பக்கூடிய பாடகரை நியமிக்க கட்டளையிட்டார். எதுக்குன்னா, அந்த கடவுளின் பேழையை எடுத்துக்கொண்டு வருவதற்கு. அப்போது இந்த முதல் விஜில் மாசில் இருக்கிற முதல் வாசகமும் இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அதிலேயே 16வது இந்த 1 குறிப்பேடு 16 அந்த தொடர்ச்சியில் பார்க்குறோம் பாருங்கள், அவர்கள் கடவுளின் பேழையை கொண்டு வந்து தாவீது அதற்கென்று அமைத்திருந்த கூடாரத்தின் நடுவே வைத்தனர். பின்பு கடவுளின் மின் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். தாவீது எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின்பு மக்களுக்கு ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்கினார்ங்கிறது அந்த முதல் வாசகத்தினுடைய தொடர்ச்சி. இப்போ அதே வாசகத்தினுடைய இந்த பகல் திருப்பலி, இப்போ இன்றைக்கி வாசிக்கப்பட்ட வாசகத்தில் வரக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்குறோம். திருவழிப்பாடு 11:19 என்ன சொல்லுது பாருங்கள், விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. இப்போ இந்த 2 வாசகத்திலையும் ஒரு வார்த்தை மையமாக வருது பார்த்தீங்களா, கடவுளின் பேழை, உடன்படிக்கை பேழை அப்படிங்கிறது. இன்றைக்கு மரியாள் ஒரு உடன்படிக்கையின் பேழையாக இருந்தார். என் மரியாளுக்கு வந்து தாய் அம்மாவுக்கு வந்து எதுக்கு இந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டுச்சு, எப்படி இந்த உயர்வு கொடுக்கப்பட்டதாக நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, அவர் தன்னுடைய உடலை கடவுளுடைய பெட்டகமாக, கடவுள் தங்கக்கூடிய பேழையாக அவர் கொடுத்தார். உடன்படிக்கை பேழை, உடன்படிக்கைக்குள்ளே என்னென்ன இருந்துச்சு, கடவுள் கொடுத்த சில அடையாளங்களெல்லாம் இருந்துச்சு. அதே போல் புதிய ஏற்பாட்டில் அந்த எதுக்கு கடவுள் வந்து ஒரு பேழையை பழைய ஏற்பாட்டில் உருவாக்கி கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் ஒரு பேழை வரப்போதரா, நீ ஜாக்கிரதையாகிரு சுதாரிச்சிக்கோ, எல்லாம் பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாமே புதிய ஏற்பாட்டில் காணப்பட போகிற ஒரு காரியத்தினுடைய முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டுச்சு.
புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற சில அடையாளங்கள் எல்லாம் எதற்காக அப்படி சொல்லப்படுகிறதுன்னா, திருச்சபை நமக்கு காட்டியிருக்க, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், சில அடையாளங்கள் கோயிலில் பிரம்மாண்டம், இயேசுசாமி அப்படி பிரம்மாண்டமாக நிற்கிறது, ஒளியாக இருக்கிறது, மாதாவுடைய தலையில் கிரீடம் இருக்கு, இதெல்லாம் எதனுடைய அடையாளம், விண்ணகத்தில் இருக்க போகிற அந்த மாட்சிக்குரிய அடையாளத்தினுடைய வெளிப்பாடுகள். அப்போ பாருங்க, இந்த இரண்டு வாசகத்தினுடைய ஆழத்தை நம்ம பார்க்கிற பொழுது, தாய் மரியாள் உடன்படிக்கை பிழையாக இருந்து இந்த மகனை தாங்கி, கடவுளுடைய திட்டத்தின்படி அந்த மகனை தாங்கி, அந்த மகனுக்கு அவர் உயிர் கொடுத்ததோடு மட்டுமல்ல, மீட்பு திட்டத்திற்கே உயிர் கொடுத்த தாய். இது நிறைய சொல்லி என்ன செய்யலாம், மாதாவை சில விளக்கு கொடுக்குறாங்க, நீ விளக்கு கொடுத்தாலும் ஆண்டவரை விளக்கிட மாட்டார். மணி பாவிகளாக இருக்கிற நாம சொல்கிற காரியங்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு மேலே அமைந்திட முடியாது. பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தின்படி இதோ இந்த மகள் கடவுளுடைய தாயாக உயர்த்தப்படக்கூடிய பாக்கியம். அதை வந்து வேற யாரும் வந்து மனித வார்த்தையில் சொல்லி இது வேண்டான்னு சொன்னால் அது ஆகிடுமா? கண்டிப்பாக ஆக முடியாது. அதனால தான் தேவப்பிள்ளைகளே, இந்த கடவுளுடைய தாய் அன்னை மரியாள் இவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற அந்த நம்பிக்கையை உணர்கிற, தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலையோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த பாக்கியத்திற்குள்ளே கடந்து போவாங்க. இதுக்கு மேலே நீ ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை நீ சொல்லும்போது, கடவுளுடைய திட்டத்தை நீ மாற்றி அமைக்கிற, கடவுளையே தாண்டி நிற்கிற எண்ணத்தோடு நீ மாறுகிற போது, நீங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு பெயர் ஜென்ம பாவம், ஆதாம் ஏவாள் செய்த பாவம. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு, அதுக்கு மேலே அவங்க ஒரு வார்த்தையை வச்சாங்க, இதை சாப்பிட்டா நான் கடவுள் மாதிரி ஆவேன்னு, அந்த வார்த்தையை அந்த பாவத்தை நீங்கள் செய்கிறீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், கடவுள் தாழ்நிலையில் கிடந்த அந்த தாயை உயர்த்தி மகிமைப்படுத்தினார் என்று திரு அவை சொல்வதை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு என்ன ஒரு குறை இருக்க போகுது, என்ன கஷ்டம் இருக்க போகிறது? அப்போ நமக்கு மனசு ஒத்துக்கலை, இந்த அம்மாவுக்கு மட்டும் வாண்டவர் கொடுத்துட்டார் அக்ரீடத்தை அப்படிங்கிற ஒரு வெறுப்புணர்வு, காழ்ப்புணர்வு, ஏற்றுக்கொள்ள முடிய கடவுளுடைய அந்த பேரன்பை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குறுகிய மனநிலை, இதெல்லாம் வெளிப்படும். அன்னை மரியாளை அவதூறாய் பேசுகிற, அல்லது அன்னை மரியாளினுடைய இந்த மகிமையை, கடவுள் கொடுத்த மகிமையை எடுத்து பேச விரும்பாத நபர்களிடமிருந்து வெளிப்படுவது இதுதான், காழ்ப்புணர்வு, வேதனை, வலி, இதெல்லாம். அதனால தான் சொல்லுகிறோம், ஆண்டவருடைய அந்த பேரிறக்கத்தை நம்ம இந்த அன்னை மரியாள் வழியாக கண்டுகொள்கிறோம். இந்த விண்ணேற்பு, அவர்கள் விண்ணேற்பு அடைந்தாங்க அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தில் கூட மாதாவை உயர்த்துவதாக நம்ம பேசலை, கடவுள் ஒரு மிகப்பெரிய அடையாளமாய் அன்னை மரியாளை நமக்கு முன்னாக உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால தான் கடவுளுடைய மாட்சியை இதன் வழியாக நம்ம காண முடிகிறது. அதுக்காகத்தான் இதை நம்ம அழுத்தமாக பேசுகிறோம். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இது இருக்கிறது. இரண்டாம் வத்திகான் பொது சங்கம் பாருங்கள், மரியாவை உயர்த்தி பேசுது. நான் எதுக்கு இந்த இரண்டாம் வத்திகான் சங்கத்தை கொண்டு வரேன்னா, நான் ஃபாதரு, நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரல. ஒரு சங்கம் உருவாகுது அப்படின்னா ரெண்டு பேர் உட்காந்து, ஒரு பிஷப்பு நானும் உட்காந்து பேசுறது இல்லை, இல்லை யாரோ ஒருத்தர் ரெண்டு பிஷப்பு உட்காந்து இதை பேசி முடிவெடுத்தது இல்லை. சங்கம் அப்படின்னா அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. சமீபத்தில் பாப்பரசர்கள் சங்கங்களை கூட்டினாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனை பேராயர்கள், எத்தனை கர்தினால்கள், எத்தனை ஆயர்மார்கள் அங்கே போக வேண்டி இருந்தது, எவ்வளோ கஷ்டம். அப்போ ஒரு திரு அவை வந்து உலகம் முழுமைக்குமா ஒரு சங்கத்தை கூட்டுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் நெட்டில் போய் அடித்து பாருங்கள், இரண்டாம் வத்திகான் சங்கம் கூட்டும் போது எப்படியெல்லாம் கூட்டினாங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்க, அது சம்திங் பியாண்ட். அப்படி கூடி பேசிய திரு அவை இந்த அன்னை மரியாளுடைய இந்த நிலைகளை உயர்த்தி பேசியிருப்பதை நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஒரு குறிப்பு சொல்கிறது, 20ஆம் நூற்றாண்டு கத்தோலிக்க திருச்சபையில் நடந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் இந்த இரண்டாம் வத்திகான் சங்கம். இப்பொது சங்கம் 1962 அக்டோபர் 11 இருந்து 1965 டிசம்பர் 8 வரை நடந்தேறியது. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க, இத்தனை வருஷமாக இந்த சங்கம் நடந்துச்சு. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்களை குறித்து அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ இந்த திரு அவை என்ன சொல்லுது பாருங்க, இந்த சங்கம் திருச்சபை மரியாவை தனிப்பட்டதொரு வணக்கத்தால் தக்க காரணத்துடன் பெருமைப்படுத்துகிறது. ஏனெனில் தம் மகனுக்கு பிறகு எல்லா வானத்துதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலாக கடவுளின் அருளால் உயர்த்தப்பட்டவரும் கிறிஸ்துவின் மறை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தவருமாகிய இவர் கடவுளின் தூய்மை மிகு தாயாவார். தூய கண்ணியை தொடக்க முதலே நம்பிக்கை கொண்டோர் கடவுளின் தாய் என்று அழைத்து வணங்கினர். தொடக்க முதலே கடவுளுடைய தாய் என்று அந்த மகிமையில் நம்பிக்கையாளர்கள் வச்சிருந்தாங்க. தங்கள் துன்பங்கள் தேவைகள் அனைத்திலும் அவரை மன்றாடி அவரது அடைக்கலத்தில் பாதுகாப்பு பெற்று கொண்டிருந்தனர்.
என்று இரண்டாம் வத்திக்கான் சங்கம் எடுத்துரைக்கிறது. இப்போ இதெல்லாம் வந்து சர்ச்சு கொடுக்குற அடையாளங்களை பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட், பைபிள் ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே நான் வரேன். இந்த பைபிளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்று கொரிந்தியர் 15:56 ஆண்டவர் சொல்கிறாரு, பாவமே சாவின் கொடுக்கு அப்படிங்கிறார். பவுலடியார் நிறைய சொல்வார், மரணமே நமக்கு வந்து பாவத்திற்கு சம்பளமாக இருக்கிற போது இந்த சம்பளம் மாதாவுக்கு கிடைச்சிருக்குமா, இந்த மரணம் வந்து மாதாவுக்கு கிடைச்சிருக்குமாங்கிற கேள்வி நம்ம எழுப்பணும். ஏன் அப்படின்னா, இந்த தாய் பாவம் இல்லாமல் பிறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உண்மை. பாருங்கள், பெர்னதத்தம்மாவுக்கு காட்சி கொடுக்குறாங்க அம்மா. அப்போ வந்து அந்த லாஸ்ட் அப்பாரிஷன், அந்த ஒரு 18 காட்சி கொடுத்தாங்க, ஒரு முறை 2 அல்ல. இப்போல்லாம் காட்சி கொடுக்குறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சில காட்சிகளை நான் வந்து ஏற்றுக்கொள்ள, நம்ம திருச்சபை ஏற்றுக்கொள்றதில்லை. ஒரு இடத்துல மாதா கண்ணு சிமிட்டுறாங்க, அதை ஒருத்தவங்க பார்க்குறாங்க, அவங்க ஓடி போய் ஊருக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது எல்லோரும் வராங்க, எல்லோரும் வந்து குடமான்னு பார்க்குறாங்க, எல்லோரும் கண்ணு சிமிட்டுறதை பார்க்குறாங்க, ஆனால் யாருக்குமே அந்த டிவைன் டச் இல்லை. நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குது பாருங்களேன், மாதா வந்து கண் அந்த இது அதிசயங்கள் நடத்துகிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. 1, 2, 3 நீங்கள் வாட்ஸ்அப்பிலலாம் பார்க்குறீங்க. பட் ஆனால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மாதா வந்து இந்த மாதிரி ஷோ காட்டிட்டு போக மாட்டாங்க. ஷி ஆல்வேஸ் கம்ஸ் வித் அ மெசேஜ். அந்த டிவைன், அதாவது கடவு அம்மா இறங்கி வராங்கன்னா இட் இஸ் அ டிவைன் இன்டர்வென்ஷன் அங்கே இருக்கணும். பெர்னதத்தம்மா அந்த காட்சியை பார்க்கும்போது ஷி லாஸ்ட் ஹர் செல்ஃப். அவங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ இந்த உலகத்தை விட்டு அவங்க வெளியில் போயிடுறாங்க, மாதாவோட ஒன்றிணைஞ்சிடறாங்க. த டிவைன் டச், இந்த டிவைன் டச் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற எந்த அதிசயமும் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட் அப்பாரிஷனில் 18 கொடுத்த அந்த காட்சியில் 18வது March 25, 1858 நடந்தது. அப்போது ஷி ரிவீல்டு, அதில் தான் வந்து இங்கே கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க பாருங்களேன், அதுக்கு முன்னாடியே பெர்னதத் அம்மா சொன்னாங்க, ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் லேடி அப்படின்னாங்க, அழகு வாய்ந்த ஒரு தாய் அப்படின்னாங்க, அழகு வாய்ந்தவள். அது அவங்கள அவங்களுடைய அழகை நம்மளால் வர்ணிக்கவே முடியாது. அதனால தான் அந்த பாட்டெல்லாம் பாடுறோம், அழகோவியமே எங்கள் அன்னை மாதிரியே உயிரோவியமே. இந்த பாடல் எழுதினவங்க பாராட்டத்திற்குரியவர்கள். ஏன்னா அன்னை மரியாளுடைய அழகு என்பது உடல் சார்ந்த அழகு அல்ல, அது வித்தியாசமான ஒரு புரிதலை கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த தாயினுடைய அழகு எப்படிப்பட்டதாக இருக்கிறதுங்கிறத இதில் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். அந்த தாயினுடைய பேரை கேட்ட உடனேயும் அம்மா சொன்ன பேர் என்ன தெரியுங்களா, ஐ ஆம் தி இமாக்குலேட் கன்செப்ஷன். நாமே அமல உட்பவம். அமல உட்பவம்னா என்ன, நாம் பிறக்கும் போது பாவம் இல்லாமல் பிறந்தம்பா அப்படின்ட்டாங்க. இதுதான் பேர், மரியாளுங்கிற பேரெல்லாம் அவங்க சொல்லலை, நாமே அமல உட்பவம். பாருங்கள் எவ்வளோ அருமையான வெளிப்பாடு. இதுதான் வந்து அந்த தாய் வந்து அழகு வாய்ந்தவளாக இருந்ததற்கான அடையாளமாக இருக்கிறது. அந்த மகள் சொன்னால், அவள் அழகு வாய்ந்த ஒரு பெட்டகமாக நான் பார்த்தேன், அழகு வாய்ந்த ஒரு ஃபிகர் அவங்க அப்படின்னு சொல்லி அந்த மகள் சொன்ன அந்த அடையாளத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குதுன்னா, இந்த இடத்துல இருக்குது. பாவத்தை கண்டறியாத அந்த தாய் அழகில் மிளிர்ந்து கொண்டிருந்தாங்க என்பது தான் உண்மை. இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வரேன். 4 டாக்மாவை பற்றி நான் பேசினேன். இந்த 4 டாக்மாவிலையும் ஒரு இளையோடிய ஒரு உறவு நிற்பதை நம்ம பார்க்கலாம். டிவைன் மதர்ஹுட், இறைவனின் தாய், அந்த இறைவனின் தாய்ங்கிறத உறுதி செய்த தாய் திருச்சபை. அந்த இறைவனின் தாயாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னா, அவங்க பாவம் இல்லாமல் இருக்கணுங்கிறது கடவுள் வைத்திருக்கிற திட்டம், கடவுள் வைத்த திட்டம், மாதாவாக போய் எடுத்துக்கிட்ட திட்டம் இல்லை. அப்போது அவங்க வந்து இமாக்குலேட்லி கன்செப்டட், அதாவது அமல உட்பவத்தை பெற்றவங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம ரிலேட்டட் வெர்ஷனாக இதில் பார்க்கலாம். இது லிங்க்டு, எல்லாம் தொடர்புடைய உண்மைகள். அடுத்ததாக பார்க்குறோம் இவங்க இது. அந்த சில பேர் சொல்லுவாங்க, அம்மா வந்து ஒரு கொஞ்சம் முதல் குழந்தை வரைக்கும் அப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் இயேசுவை பெற்ற பிற்பாடு அவர் ஷி பிகேம் வெரி நார்மல் அப்படின்வாங்க. இல்லை, என்றும் கன்னியாக இருந்தாங்க, அவங்க என்றும் கன்னியாகவே இருந்தாங்க இறுதி வரைக்கும் அப்படிங்கிறது திரு அவையினுடைய நம்பிக்கை கோட்பாடு. ஏற்கனவே நான் இதை பேசியிருக்கிறேன், இது சாத்தியமா அப்படின்னு சொல்லி அன்னை மரியால அவதூறு பேசுறது, சில நேரத்தில் கேள்வி கேட்கறது, இது எல்லாமே அன்னையை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியமாக நான் பார்க்குறேன். குருக்களாகிய நாங்கள் திருமணம் இல்லாமல் எங்களால் வாழ முடியுது, கன்னியர்கள் வாழ முடியுது, துறவியர்களால் வாழ முடியுது அப்படின்னா, என் தேவ பிள்ளைகளே, என் தாய் கண்டிப்பாக வாழ்ந்திருக்க முடியாதா? ஆண்டவருடைய ஐக்கியத்தில் நிறைவாக இருந்தவர், ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தை நேரடியாக பெற்றவர். தேவ பிள்ளைகளே,
கடவுள் ஒருத்தர் எங்க ஆபிரகாம குழந்தை கொடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுக்கிறாரு. வயசாகி போனாலும் யாரை இப்படிப்பட்ட நிலைக்கு அவர் வைத்திருக்கணுமோ அவர் வைத்திருக்கிறார். இது கடவுளுடைய திட்டத்தை அவதூறு செய்கிற விதமாக நம்ம பேசி அன்னையை அவதூறாக பேசுவதாக நினைத்து கொண்டு கடவுளை நீ அசிங்கப்படுத்திடக்கூடாது இந்த விஷயத்தில். அதனால தான் தாய் திருவை நமக்கு லைன் போட்டு கொடுத்துருக்கு, ஷீஸ் ஹேவிங் த பர்பச்சுவல் வெர்ஜினிட்டி, என்றும் கன்னி அப்படிங்கிற அடையாளம். பாருங்க, இதனுடைய தொடர்பாகத்தான் இந்த பாவ நிலையில் இல்லாத ஒரு தாய்க்கு சாவு வந்திருக்க முடியுமா? பாவத்தினுடைய விளைவு சாவு. நம்ம சாவுறதை பற்றி பேசலை, நம்ம வந்து மனித நிலையில் சாவுறோம், நம்ம எல்லாருமே பாவத்தில் இருக்கிறோம், ஜென்ம பாவம். ஆனால் ஜென்ம பாவம் இல்லாமல் உதித்த அந்த தாய்க்கு சாவு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அவங்க உடல்நிலையில் அவங்க மரித்ததை போல இருந்தாங்க, மரித்தாங்க உடல்நிலையில் இயேசுவை போல, அவர்களும் ஒரு மரணத்தினுடைய நிலையை கடந்து போகிறாங்க. ஆனால் அந்த மரணம் அவருடைய உடலை அது தக்க வைக்க முடியல. பாவத்தினுடைய நிலையில் மறிக்கிறவர்களுக்கு தான் இந்த உடலானது அழிந்து போகக்கூடிய, மண்ணுக்கு போகக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. திஸ் இஸ் த லாஜிக். இந்த லாஜிக்கை அம்மா தாண்டி இருக்கிறாங்க. அதனால் அந்த உடலை அழிக்க வேண்டிய கட்டாயம் கடவுளுக்கு இல்லை. அந்த உடல் விண்ணக உடலாக மாற்றப்படுகிறது, அந்த உடல் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த உண்மை நடந்திருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் ரிலேட்டட் வெர்ஷனில் இருக்கிறதுனால. அதனால் என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நம்ம இதை நியாயப்படுத்துறதுக்காகவோ மரியாதை வந்து சும்மா தூக்கி பிடிக்கிறதுக்காகவோ இதை நம்ம சொல்லலை. கடைசியில் இதுதான் உனக்கு எனக்கு நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். மனிதர்களுக்கு இதுதான் நடக்க போகுது. யாரெல்லாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மீட்பு திட்டத்தை நம்புறீங்களோ, உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இயேசு உயிர்த்த பிற்பாடு எப்படி வந்தாரோ அப்படி நம்ம எல்லாம் வரப்போகிறோம். அந்த உயிர்த்த உடல் நமக்கு பரிசாய் கொடுக்கப்பட போகிறது. அதை ஆண்டவர் பாவமில்லாமல் மரித்த அன்னை மரியாளுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதனால தான் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தில் அவங்க நிறைவாக இருக்கிறாங்க. மரியாள் ஒரு நாளும் என் வேலை முடிஞ்சிருச்சுன்னு உட்காரலை, இன்றைக்கும் பரிந்து பேசுகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட நினைக்கல என்ன ஃபாதர் ரொம்ப சீரியஸாக பேசுகிறாருன்னு. சில காரியங்கள் நம்ம ஆழமாக அழுத்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அருமையான நாளில் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம இதை நீங்கள் வீட்டில் கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும்? குழந்தைகள் உணரும் விதமாக கொண்டாடணும். வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்யுங்க, கேசரி பண்ணுங்க, அதை இன்றைக்கி வெட்டுங்க, அதை எல்லாத்துக்கும் பிள்ளை அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எதற்காக இந்த 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 இனிப்பு கொடுக்கப்படுகிறதுன்னு பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். ஒரு சிறிய ஜபம் செய்யுங்க. அன்னை மரியாள் என்கிற அந்த அடையாளத்தை கடவுள் கொடுத்து அவருக்கு இந்த விண்ணேற்புங்கிற அதிசயத்தை வச்சு அந்த அதிசயம் உனக்கும் நடக்க போதுரா அப்படிங்கிறத நமக்கு காட்டியிருக்கிறாரு. எப்போ நடக்கும் தெரியுமா? அன்னை மரியாள் போல இறுதி வரை நீ ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளையாக இருந்தீன்னா, உலகத்தினுடைய காரியத்தின் பின்னாடி ஓடி ஓடி களைத்து விழுந்து போன பிள்ளையாக இல்லாமல், உலகத்தில் என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய்துட்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய மேஜர் போர்ஷன், அதிகப்படியான நேரமோ அதிகப்படியான செயல்பாடுகளோ ஆண்டவரை சார்ந்து இருக்குமே என்றால், 2/3 கடவுளுக்கு கொடு, 1/3 உலகத்துக்கு கொடு. இந்த ரேஷியோ மாறி போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கடவுளை காண்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போராட வேண்டியிருக்கும். அன்னை மரியாள் அப்படி தான் கொடுத்தாங்க. உலகத்தில் வாழ்ந்தாங்க, வேலை செஞ்சாங்க, போராடினாங்க, உலகத்தில் கொடுக்க செய்ய வேண்டியதை செய்தாங்க. ஆனால் கடவுளுக்கு அவங்க 2 மடங்கு அதிகமாக கொடுத்தாங்க, 2/3 கொடுத்தாங்க. இன்றைக்கி நாமும் பல விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதா நினைத்து கொண்டு இருக்கிறோம். அன்னை மரியாளை போல ஆண்டவருக்கு நம்ம அதிகப்படியாக கொடுத்தோம்னா ஆண்டவரும் நிறைவாய் உங்கள் மீது ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்க இருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த நாளை ஆண்டவர் கொடுத்த ஒரு விடுதலையின் நாளாக மரியாளுடைய பெயராலே கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி கடவுளை மகிமைப்படுத்தி இந்த நாளை ஆசீர்வாதத்தின் நாளாக மாற்ற உங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென்.